லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செப்டம்பர் இந்த மாதத்தில் ரெண்டாவது சந்திர கிரகணம் வந்து வருதுங்க. அது மூணு ராசிகள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அந்த ராசிகள் யார் யார், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோவை இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கிரகணங்களானது வானில் நிகழக்கூடிய அரிய நிகழ்வுங்க. ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ரெண்டு சூரிய கிரகணம், ரெண்டு சந்திர கிரகணம் அப்படின்னு மொத்தம் நாலு கிரகணங்கள் இருக்குது. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில் இந்த ஆண்டு இரண்டாவது சந்திர கிரகணம் வருது. அது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி, அதாவது புரட்டாசி பௌர்ணமி நாளில் ஏற்பட போகுதுங்க. அதுவுமே இந்த சந்திர கிரகணமானது ஒரு பகுதி சந்திர கிரகணமாகவும் இந்நாளில் சந்திரன் வழக்கத்தை விட இருக்கிற வழக்கத்தை விட ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக வந்து இருப்பாங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாதுங்க. ஏன்னா இது இந்திய நேரப்படி செப்டம்பர் 18ஆம் தேதி காலை 6:11 மணிக்கு தொடங்கி காலை 10:17 மணிக்கு வந்து முடிவடையும். இதனால் இந்தியாவில் சூத காலம் செல்லாதுங்க. ஜோதிடன்படி வந்து சந்திர கிரகணத்தின் தாக்கம் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கும். அனைத்து ராசிகளுமே காணப்படக்கூடியது. குறிப்பாக மூணு ராசிக்காரவங்க இந்த சந்திர கிரகணத்தினால ரொம்ப கவனமாக இருக்க வேணும். இப்போது இந்த 2024ஆம் ஆண்டில் இரண்டாவது சந்திர கிரகணத்தினால எந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசியும் விரிவாக தெளிவாக பார்க்கலாங்க. மது ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க வரக்கூடிய சந்திர கிரகணமானது சிறப்பாக இருக்காது. குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பேச்சை கட்டுப்படுத்த வேணும், இல்லாட்டி பேச்சினால் பல சச்சரவுகளில் சிக்குவீங்க. விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். மன உளைச்சல்னால அவதிப்படுவீங்க. உங்களோட எந்த திட்டங்களையும் மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடும். அடுத்த ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா கடக ராசிக்காரவங்க. இந்த கடக ராசிக்காரவங்க சந்திர கிரகணமானது கொஞ்சம் மோசமாக இருக்குது. முக்கியமாக வேலைகளில் தடைகளை சந்திக்க நேரிடும். எந்த ஒரு புதிய வேலையுமே தொடங்க இந்த காலம் சிறந்ததாக இல்லை. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். வழக்கத்தை விட கவனமாக இருக்க வேணும். வியாபாரிகள் மற்றவங்களை கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்க்கணும். இல்லைன்னா பெரிய நஷ்டத்தை அவங்க சந்திக்க நேரிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரவங்க இந்த 2024ஆம் ஆண்டில் ரெண்டாவது சந்திர கிரகணம் அப்படின்னா சிறப்பாக இருக்காது. ஆரோக்கிய விஷயத்தில் வழக்கத்தை கூடுதல் கவனமாக இருக்கணும். அலட்சியமாக இருந்தீங்கன்னா பெரிய மருத்துவ செலவை வைத்திடும். யாருக்கிட்டையுமே கடன் வாங்காதீங்க. அதே சமயம் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்கணும். மோசமான தாக்கத்தை தவிர்க்க இந்த ராசிக்காரவங்க மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை பாராயணம் செய்யணுங்க. உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க, இல்லைன்னா வந்து இஷ்ட தெய்வ கோவிலுக்கு பக்கத்திலே இருந்தால் போயிட்டு வாங்க. கன்னி அதுவும் முடியாதவங்க வீட்டிலேயே என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வச்சு மனதார வந்து தீப ஒளியை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்குங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.